பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். நீ இந்த வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? தனியா உட்காரத்துக்கு தான் இந்த ஷோக்கு வந்தீங்களா அப்படின்னு ரவீனாவை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. ரவீனாவோட வீட்டுல இருந்து வந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் 7ல ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே கண்டஸ்டன்ஸை பாக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா. அந்த சமயத்துல நிறைய நிகழ்ச்சியான திருநங்கள் எல்லாமே பார்க்க முடியும். அந்த வகையில இன்னைக்கு ரவீனாவோட வீட்டுல இருந்து தான் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஆனா ரவீனாவோட அம்மா வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வரல. பட் ரவீனாவோட சித்தி அப்படின்னு சொல்றாங்க சோசியல் மீடியால. சோ சித்தி அண்ட் ரவீனாவோட தம்பியுமே சேர்ந்து வந்திருக்காங்க ரவீனாவை பாக்குறதுக்கு. அப்ப அவங்க வந்த உடனே ரவீனாவை லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நீ சொன்ன பாத்தியா, நான் விளையாடுற கேம் எல்லாமே மணிக்காக தான் அப்படின்னு அந்த வார்த்தை கேட்ட உடனே உன்னை அப்படி பலாருன்னு அறையணும்னு தோணுச்சு. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து தனியா ஒரு இடமா உட்காந்து பேசுறதுக்கு தான் இந்த ஷோக்கு வந்தீங்களா? நீ என்ன பண்ற அப்படின்னு உனக்கு தெரியுதா? அண்ட் இந்த வீட்டுல மணி இருக்காரு இல்லையா, அவர் இந்த வீட்டுல நல்லா பொய் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. என்ன உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? நீங்க ரெண்டு பேருமே இப்படி சேர்ந்து பேசுறீங்க, சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கீங்க, தனியாவே போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, லவ் பண்றோம் அப்படின்னு பெருமையா அப்படியே வெளியே எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கேன், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு. என்ன மணியுமே அதே டைலாக் தான் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அம்மாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல நீ பண்ற விஷயங்கள் எல்லாமே. அண்ட் தயவு செஞ்சதுக்கு அப்புறமா உன்னோட கேமை நீ பிளே பண்ணு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதுக்கும் நீ அவருக்காக விளையாடுறதுக்கும் இந்த கேம் ஷோக்கு கண்டிப்பா வரல. இந்த சான்ஸை கேட்டு நிறைய பேர் வெளியே கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த சான்ஸ் கிடைக்கல அப்படின்னு. அப்படி கிடைச்சிருக்கிற உனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு நீ வேஸ்ட் பண்ணிடாதா அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது போக ரவீனா வந்து மணிக்கிட்ட இப்படி பார்த்து கண்ணால பேசும்போது மணி வந்து கேட்கிறாரு, என்னாச்சு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி. ரவீனா அதுக்கு இல்ல என்ன பயங்கரமா வச்சு செஞ்சுட்டாங்க, நான் டெட்ரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ட் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, மணியை தனியா உட்கார வச்சு கூப்பிட்டு பேசுறாங்க. தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போய் உட்காந்து ஒரு இடமா உட்காந்து ரெண்டு பேர் பேசுறீங்க இல்லையா, இதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணாதீங்க, எங்களுக்கு அது பிடிக்கல, அது வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அது கேட்ட உடனே மணிக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி ரவீனாக்கு இந்த மாதிரி அட்வைஸ் சொல்லிட்டே இருக்கும்போது மணி என்ன சொல்றாருன்னா, ஏதாச்சும் எனக்கு ஆப்பனண்டா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே காலில் விழுந்துட வேண்டியதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுற வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து விஷ்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது எந்த விதத்துல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரியல. ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா மனசார கன்வின்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க பேசுறாங்கன்னா நம்ம காலில் விழுந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து பேசுறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நெட்டிசன்ஸ் எல்லாருமே சோசியல் மீடியா பக்கத்துல இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேள்வியை எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரவீனாக்கு இது தேவைதான் அப்படின்னு. இதுக்கப்புறமாச்சு ரவீனா திருந்துவாங்களா, அவங்க தனியா கேம் விளையாடுவாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியாகிலட்ஸோட இணைஞ்சிருங்க. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனம் ஆடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.